வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் செய்முறை பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் இதோடலாம் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சால்னா செய்முறை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்குள்ளே போயிடலாம். இந்த மட்டன் சால்னா பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது 400 கிராம் மட்டன், எலும்போடு உள்ள மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் தூள், தயிர், உப்பு இது மூணும் சேர்த்து நம்ம குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நாம் ஊற வச்சுக்கிட்டோம்னா இதோட சுவை நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு இப்போ தாளிச்சுக்கிறேன். அடுத்ததாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த பொருட்களை இப்போ வெங்காய நிறம் மாறுற வரைக்கும் நாம் கொஞ்சம் நேரம் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி நிறம் மாறின உடனே அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அடுத்ததாக நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மட்டனை அதோட சேர்த்துக்க போகிறோம். மட்டனை சேர்த்துட்டு நான் 1 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு நாம் இந்த மட்டனை மூடி வச்சு வேக விட போகிறோம். அதாவது தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் அந்த மட்டனில் இருந்து வர்ற தண்ணீர்லேயே அந்த மட்டன் வந்து நல்லா வதங்கணும். அந்த மாதிரி நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்கிற 1 தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை சேர்த்த பிறகு இப்போ நம்ம அடுத்ததாக தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு முதல்ல தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சால்னாவில் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். அதனால் 1 உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி அதை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நாம் இந்த குக்கரை மூடி 3-4 விசில் வச்சு இப்போ இந்த மட்டனை வேக வச்சுக்க போகிறோம். மட்டன் ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த 3 விசில் நல்லா வெந்திருக்கு. குக்கரை திறந்த பிறகு அதோட பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் குழம்பை கொதிக்க விட்டுட்டு நாம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சால்னா சரியான பக்குவத்தில் இருக்குது. இது வந்து சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.